வணக்கம். தேன் தமிழ் ஓசையின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன் இன்றைய தலைப்பு செய்திகள். ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் கொரோனாவினால் மரணம். மாணவன் மீது துப்பாக்கி பிரயோகம், வைத்தியர் கைது. மன்னாரில் மாவீரர் தினத்தை நினைவு கூற விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நீடிப்பு. வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு யாழ் பிராந்திய வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தின் எச்சரிக்கை. சுதந்திர வீரர்களை நினைவு கொள்வதை தடுக்க முடியுமா? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேள்வி. ஆப்கானிஸ்தான் யுத்தத்தினால் பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் பாதிப்பு. 70% பலனை தந்துள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய COVID-19 தடுப்பூசி. கண்டி டஸ்கஸ் அணியில் இணைந்தார் ஸ்டெயின். இனி விரிவான செய்திகள். இலங்கை செய்திகள். சிறைச்சாலை கைதி ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகிய நிலையில் உயிரிழந்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனையை அனுபவித்து வந்த 82 வயதான கைதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த கைதி சுகையினமுற்றிருந்த நிலையில் ராகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த கைதி திடீரென உயிரிழந்தமையை தொடர்ந்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதான PCR பரிசோதனையிலேயே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை பாடசாலை மாணவி ஒருவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளமையினால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 3 தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகள் நேற்றைய தினம் காலை ஆரம்பமான நிலையில் எம்பிலிபிட்டிய பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவருக்கே திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த மாணவி எம்பிலிபிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து மாணவியை பரிசோதித்த வைத்தியர்கள் குறித்த மாணவிக்கு கொரோனா தொற்றுக்கான எவ்வித அறிகுறிகளும் இல்லை என தெரிவித்துள்ளனர். பண்ணிபிட்டிய பகுதியில் பாடசாலை மாணவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயதுடைய வைத்தியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து காயமடைந்த 17 மாணவன் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து துப்பாக்கியை மீட்டதுடன் நேற்றைய தினம் அவரை நுகையுடன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுத்திருந்தனர். பாடசாலை மைதானத்தில் குறித்த சிறுவன் நேற்றைய முன்தினம் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பந்து வைத்தியரின் வீட்டு வளாகத்துக்குள் வீழ்ந்துள்ளது. பந்தினை சிறுவன் எடுக்க முயன்ற போதே இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் மாவீரர் தினத்தை நினைவு கூற மன்னார் நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவுக்கு எதிராக தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் மன்னார் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் ஊடாக நகருதல் பத்திரம் ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டிருந்த மன்னார் நீதவான் எம் கணேசராஜா குறித்த தடை உத்தரவை நீடித்தார். மன்னார் மாவட்டத்தில் மாவீரர் தின நினைவந்தல்களை மேற்கொள்ள மன்னார் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் உள்ளிட்ட பலருக்கு குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. VS சிவகரன் தாக்கல் செய்த நகர்தல் பத்திரம் குறித்த வழக்கு விசாரணை சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தலைமையில் மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். மன்னார் நீதவான் எம் கணேசராஜா முன்னிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை காலை குறித்த வழக்கு விசாரணைகளுக்காக மன்னார் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த உத்தரவை வழங்க நீதவான் நீதிமன்றத்துக்கு சட்டத்திலேயே நியாயாதிக்கம் கொடுக்கப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மன்றில் சமர்ப்பணம் செய்திருந்தார். மேலும் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லாது இருந்த போதும் கூட பொறுப்பானவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எந்த சட்டத்தையும் கூற மாட்டோம், சுகாதார நடைமுறைகளை கையாளுவோம், பொது நிகழ்வை நடத்தினால் சுகாதார அதிகாரிகளின் அனுமதியை பெற்று செய்வோம் என்கின்ற உத்தரவாதங்களையும் நீதிமன்றத்துக்கு வழங்கி தடை உத்தரவை நீக்குமாறு கோரியிருந்தனர். எனினும் மன்னார் நீதவான் குறித்த தடை உத்தரவை நீக்க மறுத்துள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் குறித்த நிகழ்வுகளை நடாத்த முடியாது எனவும், கொரோனா வைரஸ் தொற்று ஆபத்தான நிலையில் இருப்பதினாலும், மக்கள் ஒன்று கூடினால் குறித்த தொற்று பரவக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றமையினாலும், ஏற்கனவே போலீசார் ஊடாக வழங்கப்பட்ட உத்தரவுகளை நீடிப்பதற்காகவும் நீதவான் தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக மன்னார் மாவட்டத்தில் மாவீரர் தினத்தை நினைவு கூற மன்னார் நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட கரையோர பகுதிகளை இன்னும் சூறாவளி தாக்கும் அபாயம் இருப்பதாக யாழ்ப்பாணம் பிராந்திய வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்கள பொறுப்பதிகாரி ஆர் பிரதீபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சூறாவளியால் ஏற்படவுள்ள காற்றின் வேகம், கடும் மழை, இடி மின்னல் தாக்கங்களிலிருந்து பொதுமக்களும் கடல் தொழிலாளர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அவர் வளியுறுத்தியிருந்தார். தற்போது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் எதிர்வரும் 6 மணித்தியாலங்களில் தாழமுக்க வலயமாக மாற்றமடையும் சாத்தியமாக உள்ளது என நேற்றைய தினம் அவர் அறிவித்திருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் அறிவித்திருந்த போது 24 மணித்தியாலங்களில் சூறாவளியாக மாற்றமடையக்கூடும் சாத்தியம் உள்ளது. இது தற்போது வடமேற்கு திசையாக நகர்ந்து இலங்கையின் வடகிழக்கு கரையோரத்தை அண்மிக்கும் சாத்தியக்கூறு உள்ளது. இதனால் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் கடும் மழை, சில இடங்களில் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். இது மட்டுமல்லாமல் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளது. மேலும் காற்றானது சில பிரதேசங்களில் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும். எனவே இடிமின்னல் தாக்கம் ஏற்படும் வேளைகளில் அத்தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்துகிறோம். தாழமுக்கம் காரணமாக புத்தளத்தில் இருந்த பொத்துவில், மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசந்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே பலத்த மழை ஏற்படும். காற்றின் வேகமும் 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தால் அதிகரித்து காணப்படும். அவ்வாறான வேளைகளில் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே பொதுமக்களும் கடல் தொழில் சார்பானவர்கள் மற்றும் மீனவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் திருகோணமலை நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் 6 மணித்தியாலங்களில் தாழமுக்கமாக மாற்றமடையும் என 24 மணி நேரத்தில் சூறாவளியாக மாறி வடமேற்கே நகரவுள்ளது. இதனால் ஏற்படவுள்ள கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். தமிழ் இனத்தின் தேசிய வாழ்வு நிலைப்பதற்காக தமது சொந்த வாழ்வை ஈகம் செய்த சுதந்திர வீரர்களை நினைவு கொள்வதை தடுக்க முடியுமா என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கொள்வதை எவரும் தடுக்க முடியாது எனவும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அமைப்பின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பணிப்பாளர் பத்மநாதன் கருணாவதி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் காலை 10:30 மணி அளவில் சோலைவனம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எங்கள் வாழ்விற்காக வீர காவியமான எங்கள் பிள்ளைகளை நவம்பர் 27 நினைவு கொள்வதை இன அழிப்பு மூலம் லட்சக்கணக்கான தமிழ் உயிர்களை காவு கொண்ட கோட்டா அரசாலும் அதன் கூலிப்படையாலும் தவிர்த்துவிட முடியாது. சிங்கள இனவாத அரசு மேற்கொண்டிருந்த போரில் போராடி மடிந்த வீரர்களை நினைவில் கொள்ள விடாமல் தடுக்கும் நடவடிக்கையினை நீதிமன்றம் ஊடாக மேற்கொண்டு வருகிறது. 2009 ஆண்டுக்கு முற்பட்ட ஆண்டுகளில் நவம்பர் 27 தேதி செய்தியை உலகமே எதிர்பார்த்திருந்தது. ஏன் தென்னிலங்கையிலும் ஏதோ ஒரு செய்திக்காக காத்திருந்தது. அந்த செய்தியை அடிப்படையாக வைத்தே அடுத்த நகர்வுகளுக்கான காய்கள் நகர்த்தப்பட்டன. அதுதான் கடந்த கால உண்மை வரலாறு. போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கொள்வதை தடுக்க எந்த நாட்டிலும் உரிமையில்லாத நிலையிலும் தமிழர்களை அடக்கி ஒடுக்க முனையும் சிங்கள பேரினவாத அரசுக்கும் அதன் ஏவல் படைகளுக்கும் தமிழர்களாகிய நாங்கள் ஒன்றினை சொல்லி வைக்க விரும்புகிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைவில் கொள்ளாமல் வேறு யார் நினைவில் கொள்வது? ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மீறும் இலங்கை அரசின் தமிழர்கள் மீதான அடக்குமுறையினை உலகறிய செய்வோம். சிங்கள இனத்தவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு இன்னும் ஒரு சட்டம் என்ற நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மே 19 தேதி உயிரிழந்த படையினர்களுக்காக தேசிய நினைவு கூறுதல் பெருமெடுப்பில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் மரணித்த இந்திய இராணுவத்தினரும் நினைவு கூறப்படுகின்றனர். ஆகவே கார்த்திகை வீரர்களும் நினைவு கூறப்பட வேண்டியவர்களே. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை நினைவிற்கொள்ளும் நவம்பர் 27 எந்த தடையினையும் எவரும் விதிக்க முடியாது என்பதை எங்கள் உறவுகள் நினைவாக்க நாங்கள் ஏற்றும் ஒவ்வொரு தீபச்சுடர்களும் சொல்லி நிற்கும்.
எனவே நினைவேந்தலை அரசியலாக்கி அதனூடாக குளிர் காய்வதற்கு இடமளிக்காது. வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகள் அனைவரும் எங்கள் தேசத்துக்காக உயிர் கொடுத்த எங்கள் பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை நவம்பர் 27 நினைவு கூறுவது ஒவ்வொரு தமிழர்களின் தார்மீக கடமையாகும். நாட்டில் உள்ள கொரோனா வைரஸ் தொற்றினை கருத்தில் கொண்டு பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி துயிலும் இல்லங்களில் மீளா துயிலில் இருக்கும் தத்தமது உறவுகளுக்கு விளக்கேற்றி வணக்கம் செலுத்த முன்வர வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் அமைப்பின் சார்பாக வேண்டி நிற்கின்றோம் என அவர் தெரிவித்திருந்தார். உலக செய்திகள். போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் கடந்த 14 ஒவ்வொரு நாளும் சராசரியாக 5 சிறுவர்கள் உயிரிழக்கின்றனர் அல்லது காயமடைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி 2005 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் குறைந்தது 26,025 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அல்லது காயமடைந்துள்ளதாகவும் ஐநாவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமாதான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்க தனது படைகளை திரும்ப பெறும் நிலையிலேயே ஆப்கானிஸ்தானில் வன்முறை அதிகரித்து வருகிறது. உலக சிறுவர்களுக்கான ஆபத்து நிறைந்த நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் 11 இடத்தில் உள்ளதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் 2017 முதல் 2019 வரை பாடசாலைகள் மீது 300 மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கொரோனா வைரஸ் தடுப்பூசி 70.4% COVID-19 கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என ஆய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அஸ்ட்ராஜெனகா ஆகியவை இணைந்து இந்த தடுப்பூசியை உருவாக்கியுள்ளன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசி 70% ஃபைசர் மற்றும் மாடர்னாவின் தடுப்பூசிகள் 95% பயனை வெளிக்காட்டிய பின்னர் இந்த முடிவு வெளியாகியுள்ளது. சுகாதார மருத்துவ கட்டுப்பாடுகளினால் இந்த தடுப்பூசி அங்கீகரிக்கப்பட்டால் COVID-19 தொற்று நோயை கையாள்வதில் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பு செய்யும். இந்த தடுப்பூசியை முதியவர்கள் உட்பட பல்வேறு வயதுடையவர்களுக்கு பயன்படுத்தலாம். 100 மில்லியன் டோஸ் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியை இங்கிலாந்து அரசு முன்கூட்டியே முன்பதிவு செய்துள்ளது. இது 50 மில்லியன் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு அளிக்க போதுமானவையாகும். விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளரான டேல் ஸ்டெய்ன் லங்கா பிரீமியர் லீக்குக்காக கண்டி டஸ்கஸ் அணியுடன் இணைவார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். கண்டி அணிக்காக முன்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மேற்கிந்திய தீவுகள் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் கிரீஸ் கெயில் காயம் காரணமாக தொடரில் இருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதே நேரம் கண்டி அணியின் மற்றொரு வீரரான பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர் சோஹைல் தன்வீர் இலங்கைக்கு வந்த பின்னர் கொரோனா தொற்றுக்குள்ளானமை கண்டறியப்பட்டதை அடுத்து சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையிலேயே தன்வீருக்கு பதிலாக கண்டி அணியில் டேல் ஸ்டெய்ன் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த தகவலை டேல் ஸ்டெய்ன் தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எனினும் ஸ்டெய்ன் தனிமைப்படுத்தல் காலம் காரணமாக தொடரில் சில போட்டிகளை இழக்க நேரிடலாம் என அணியின் முகாமையாளரும் பணிப்பாளரும் ஃபர்வீஸ் மஹரூஃப் தெரிவித்திருந்தார். அந்த செய்திகளுடன் இன்றைய தேன் தமிழ் ஓசையின் பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு செய்தி அறிக்கையினூடாக சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.